சீதை ராமரின் கதையை கேட்டு மகிழ்ச்சியோட இருங்க. அப்பனா சகோதர சகோதரிகளே, இது எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. அந்த காலத்துல ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு மூணு மகாராணிகள் இருந்தாங்க, கௌசல்யா, கைகை, அப்புறம் சுமித்ரா. இருந்தாலும் தசரத மகாராஜாவுக்கு குழந்தைகளே கிடையாது. பிறகு தசரத மகாராஜா வசிஷ்ட மகரிஷி சொன்னதுபடி ஒரு பெரிய யாகத்தை நடத்தினாரு. அந்த யாகத்துல மகாவிஷ்ணுவே மகிழ்ச்சி அடைஞ்சாரு. தசரத மகாராஜாவோட வாரிசா நானே பிறக்க போறேன்னு அவர் அதுல முடிவெடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் தசரத மகாராஜாவுக்கு நல்ல நாட்கள் ஆரம்பிச்சது. அவருடைய வாழ்க்கையில இருந்த இருட்டெல்லாம் போய் அயோத்தியாபுரி விழாவை கொண்டாட ஆரம்பிச்சது. மகிழ்ச்சியோட உச்சத்தை பார்த்தது. அந்த ராமர் ரூபத்துலதான் இப்ப வந்துகிட்டு இருக்கான் நம்ம பீம். கௌசல்யா மாதாவுக்கு ஸ்ரீராமர்னா ரொம்ப பிடிக்கும். கைகேயிக்கு பரதர்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூரிய வம்சமே சந்தோஷம் அடையிற லக்ஷ்மண் சத்ருக்னன் சுமித்ராவின் பிள்ளைகள். விஸ்வாமித்ர மகரிஷி ஒரு நாள் அயோத்தியாபுரிக்கு வந்திருந்தாரு. உங்க ராம லட்சுமணனை எனக்கு சிஷ்யனா அனுப்புங்க, நான் அவங்கள மகாவீரர்களா மாத்தி காட்டுறேன். வேதங்கள்லயும் சாஸ்திரங்கள்லயும் எவ்வளவோ அறிவை வளர்த்தாங்க. இப்படியே நாட்கள் போக போக ரெண்டு பேரும் தைரியசாலியானாங்க. அதன் பிறகு விஸ்வாமித்ர மகரிஷி அவர்கள் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திய மிதிலா ராஜ்யத்துக்கு கூட்டிக்கிட்டு போனாரு. அந்த நேரத்துல சீதா மாதாவின் சுயம்பரம் வெவ்வேறு மகாராஜாக்களோட நடந்து கொண்டிருந்தது. புஷ்பங்களோடவும் மகிழ்ச்சியோடவும் அலங்காரமா இருக்கிற ராஜசபை. ஜனக மகாராஜா சோகமா உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. சிவதனுச தூக்குற வீரர் யாருன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அற்புதமான சிவதனுச யாரு தூக்குறாங்களோ, இந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறாங்களோ, அந்த வீரரோட தான் எங்க இளவரசி சீதைக்கு கல்யாணம் நடக்கும். அப்போ விஸ்வமித்ர மகரிஷியோட ஆசியோட வந்தது நம்ம ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி. ஒரே நொடியில அந்த சிவதனுச தூக்கி நிறுத்தினாரு. சிவதனுச தயாராக்கினாரு. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே சிவதனுச உடைச்சாரு. ராமர்கிட்ட வந்த ஜனக மகாராஜா அவங்க கைய ஸ்ரீராமர் கையில கொடுத்தாங்க. ஸ்ரீராமா, நீதான் வெற்றி அடைஞ்சிருக்க. இந்த போட்டியில ஜெயிச்சது ஸ்ரீராமர். இந்த நொடியில இருந்து யுவராணி சீதை ஸ்ரீராமருடைய மனைவின்னு நான் அறிவிக்கிறேன். ரிஷிகளும் முனிவர்களும் எல்லாருமா சேர்ந்து சீதை ராமரோட கல்யாணத்தை பார்த்து எவ்வளவோ சந்தோஷப்பட்டாங்க. வானத்துல இருந்து தேவதூதர்கள் பூமழை பொழிஞ்சாங்க. ரிஷிகளும் முனிவர்களும் அவங்கள மந்திரத்தோட ஆசீர்வதிச்சாங்க. இரு ராஜ்யங்களிலும் விழா ஆரம்பிச்சது. அயோத்தியாவை சுத்தி எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. எல்லாரும் சொல்லுங்க, சீதைக்கும் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கும். சீதா ராமர் கல்யாணத்தை பார்த்து தசரத மகாராஜா எவ்வளவோ சந்தோஷப்பட்டாரு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு சீதை ராமர மகாராஜா மகாராணி ஆக்கணும்னு தசரத மகாராஜா முடிவெடுத்திருந்தாரு. குரு அவர்களே, ஸ்ரீராமச்சந்திரனை சீக்கிரமே இந்த ராஜ்யத்துக்கு மகாராஜா ஆக்கணும். கண்டிப்பா மகாராஜா. மகாராஜா, ஒரு காலத்துல எனக்கு ரெண்டு வரங்கள் தரன்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? நான் கொடுத்த வாக்க என்னைக்கு மறக்க மாட்டேன். அந்த வரத்தை இன்னைக்கு தர சொல்லி நான் கேட்டுக்கிறேன். யோசிக்காம என்ன வேணும்னு கேளு கைகை. அயோத்தியாவோட எதிர்காலமே உனக்கு நான் கொடுக்கிற வரத்துலதான் இருக்கு. அது தெரிஞ்சுதான் கேக்குறேன் மகாராஜா. நானும் இந்த அயோத்திக்கு நல்லது நடக்கணும்னு தான் விரும்புறேன். முதல் வரம் என்னன்னா, அயோத்தி நகரத்தோட சிம்மாசனத்துல உட்கார வேண்டியது என்னுடைய மகன் பரதன். இப்ப ரெண்டாவது வரத்தை கேக்க போறேன். ராமன் 14 வருஷம் வனவாசத்துக்கு போகணும். 14 வருஷம் வனவாசத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? உங்க கூட நாங்களும் வனவாசத்துக்கு வரோம் சுவாமி. வனவாசத்துக்கு போக வேண்டியதுன்னா அங்க ஒவ்வொரு நொடியும் கடினமா இருக்கும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அண்ணனுக்கு துணையா இருக்கிறது தான் சகோதர தர்மமாச்சே. தயவு செஞ்சு என்னையும் உங்க கூட வர விடுங்க சுவாமி. சந்தோஷம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் கணவனுக்கு துணையா இருக்க வேண்டியது மனைவியின் தர்மமாச்சே. தயவு செஞ்சு எங்களையும் உங்க கூட வர விடுங்க சுவாமி. சீதை தேவிக்கு அந்த காட்டுல ஒரு ஓரம் பார்க்கும் போது ஏதோ மினுமினுக்கிற மாதிரி ஒண்ணு தெரிஞ்சது. அத பார்த்த உடனே ஏதோ சூரிய ஒளிதான்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க.
அப்ப புதருக்குள்ள இருந்து எட்டி பார்த்த ஒரு தங்கமான. சுவாமி, எனக்கு அந்த தங்கமான் வேணும். அண்ணா, அந்த தங்கமான் உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கு. இருந்தாலும் தங்கமானனா? அந்த தங்கமான பார்க்கும் போது எனக்கு எதுக்கோ ரொம்ப சந்தேகமா இருக்கு. இல்ல சுவாமி, சந்தேகப்படவே தேவையில்லை. நான் சொல்றத கேளுங்க. அந்த மான் ரொம்ப அழகா இருக்கு. தயவு செஞ்சு இல்லன்னு சொல்லாம கூட்டிட்டு வாங்க. நான் போய் அந்த மானை எப்படியாவது கூட்டிட்டு வரேன். நான் திரும்பி வரதுக்கு தாமதம் ஆகலாம். லட்சுமணா, நீ இங்கே காவலா இருந்து சீதைய பாதுகாப்பா பாத்துக்கோ. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்கண்ணா. சீதா, லட்சுமணா, காப்பாத்துங்க. அதுக்கப்புறம் அவன் கையில இருக்கிற அம்ப வச்சு வீட்டை சுத்தி ஒரு சின்ன இடத்தை கூட விடாம லக்ஷ்மண ரேகைய வரைஞ்சு விட்டுட்டு போனாரு. அதுக்கப்புறம் ராமரை தேடி அவர் போயிருந்தாரு. போறதுக்கு முன்னாடி சீதா தேவி கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு. லக்ஷ்மண ரேகை தீய சக்திகளை உள்ள வர விடாது சீதாமா. நான் திரும்பி வர வரைக்கும் நீங்க இந்த கோட்டை தாண்டி வெளியே வராதீங்க. ஒரு வயசான சாது பிச்சை கேட்டு அவங்க வீட்டுக்கு வெளியில வந்து நின்னாரு. பவதி பிக்ஷாந்தேஹி, பவதி பிக்ஷாந்தேஹி. சீதை லக்ஷ்மண ரேகைய தாண்டி காலை இழுத்து வச்ச அடுத்த நொடியே சாது தன் உண்மையான உருவத்தை வெளிக்காட்டுனான். உண்மையிலே வந்தது சாது அல்ல, ராவண பிரம்மா. அவர் சன்னியாசி கிடையாது, அரக்க மகாராஜன். அவர் சீதா தேவிய அபகரிச்சு அவரோட வாகனத்துல வானத்துல பறந்துகிட்டே அவரோட ராஜ்யத்துக்கு வந்துட்டாரு. கண்ண மூடி துறக்கிறதுக்குள்ள அங்கிருந்து காணாம போயிட்டாரு. சீதா, ஒரு நொடி கூட தாமதிக்காம அவங்க சீதைய தேட ஆரம்பிச்சாங்க. சீதா மாதாவை அபகரிச்ச ராவணன் வானத்துல பறந்துகிட்டு அங்கிருந்து போயிட்டான்னு ஜடாயு தகவல் கொடுத்தான். ஸ்ரீ ராமச்சந்திரவரே, என்ன மன்னிச்சிடுங்க. துஷ்டனான ராவணன் கிட்ட இருந்து சீதா தேவியை என்னால காப்பாத்த முடியல. லங்கா நகரத்தை அடைஞ்சவங்க கடைசியா ராவணனை எச்சரிக்கிறதுக்கு தூதையா அங்கதனை ராவணன் கிட்ட ராமர் அனுப்பி வச்சாரு. எவ்வளவு சொன்னாலும் ராவணன் பேச்ச கேட்கவே இல்லை. அவர் எதுக்குமே பயப்படாம நின்னாரு. அதோட ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி போற தொடங்கினாரு. வானர சேனையே எவ்வளவோ தைரிய சாகசங்களோட ராவண சேனைய அழிச்சாங்க. அரக்கரோட சேனைய நடுங்க ஆரம்பிச்சது. வீர சூரர்களான அரக்கர்கள் எல்லாரும் தரையில சாஞ்சிட்டாங்க. விபீஷணன் ராமருக்கு ஒரு ரகசியத்தை சொன்னாரு. பிரம்மாஸ்திரத்தை வச்சு நாபியில தாக்க சொல்லி இருந்தாரு. அப்பதான் ராவணனோட அழிவை பார்க்க முடியும்னு சொன்னாரு. அதன் பிறகு எல்லாரும் அயோத்தியாவுக்கு வந்துட்டாங்க. அந்த ராஜ்யமே மகிழ்ச்சியில விழா கொண்டாட ஆரம்பிச்சது. ஸ்ரீ ராமருக்கு பரதன் ராஜ்யத்தை ஒப்படைச்சாரு. அதன் பிறகு ராமராஜ்ய யுகம் ஆரம்பித்து விட்டது. எல்லாரும் சொல்லுங்க, ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு, பவன புத்திர அனுமானுக்கு. வாங்க எல்லாரும் ராமரை ஞாபகப்படுத்திக்கலாம். நல்லதுக்கு ரூபமான ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி ராவண ரூபத்துல இருந்த தீய சக்தியை இங்க நிக்க வச்சிருக்கோம். இப்ப நீங்க இங்க கேட்ட இந்த ராமாயண கதை மிக அற்புதமான ஒரு கதை. வில்ல தூக்கி வச்சு அம்ப குறி பார்த்து தீமையை முழுக்க நாம அழிக்க வேண்டும். தீமையோட தீயவர்களும் அழிக்கப்படுவார்கள். அப்பதான் இந்த பூமி பிருந்தாவனமாகும். எல்லாரும் சொல்லுங்க, ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு, ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு.
ஏன்தான் இப்படி இருக்கீங்களோ, உங்களால ஒரு சிங்கத்தை கூட காட்ட முடியாதா? இல்ல சிறுத்தை, அதுங்க அந்த மானை சாப்பிட்டுருக்கும்ல. இது கூட ரெண்டு பேருக்கும் தெரியாது, பெருசா விளையாட வந்துட்டானுங்க. போ, இங்க இருந்து போ. என்ன பண்றது, உங்களதான் எங்க தலைவனா ஏத்துக்கிட்டோம்ல. ஒண்ணு சொல்றேன் பீம், நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம். நீ சொல்றது எனக்கு புரியுது சுட்கி, ஆனா இந்த பஞ்சாராக்கள் ரொம்பவே அப்பாவி ஜனங்களா இருக்காங்க. இவங்களுக்கு நாம உதவி பண்ணாம போனா ஒரு நண்பனுக்கு உதவி செய்யாம போனதுக்கு சமானம். என்ன சரிதானே? சின்ன குக்குள் அழகா இருக்காங்க, நல்லா பழகுறாங்க. தெரியல, ஏதாவது மிருகமா இருக்கும். இந்த மிருகத்தால நம்ம கூட்டத்துக்கு இனிமே ஆபத்தே வராது. இந்த மந்திர ரேகை அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து நம்ம எல்லாரையும் காப்பாத்தும். அந்த மிருகத்தால இனிமே இந்த கோட்டை தாண்டி வர முடியாது. எனக்கே ஆச்சரியமா இருக்கு, என்னோட மந்திரம் ஏன் வேலை செய்யல? இப்ப நம்ம என்ன பண்றது? மந்திரத்தால தடுக்க முடியாதத என் பலத்தால தடுக்கிறேன் பாருங்க. என்ன இங்க இவ்வளவு கும்மிருட்டா இருக்கு? தெரியலையே. இவங்க எல்லாரும் எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு தெரியுமா? எங்க இருந்து எனக்கும் தெரியாது. வாய மூடுங்க. நம்ம இளவரசி இவங்களை உடனே அரண்மனைக்கு கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. பூமிவாசிகளே, மார்ஸ் கிரகத்துக்கு நான் உங்களை அன்போட வரவேற்கிறேன். நீங்க எங்க கிரகத்துக்கு அடிமையா வரல, விருந்தாளியா வந்திருக்கீங்க. எங்களோட வீரர்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. வேற ஒரு கிரகத்துல இருந்தும் நீங்க எல்லாரும் வந்ததாதான் அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. அதனாலதான் உங்க எல்லாரும் விரோதிகள்னு நினைச்சு கைது பண்ணிட்டாங்க. இனிமே உங்களுக்கு இங்க
எந்த விதமான ஆபத்தும் இருக்காது. நீங்க கவலை இல்லாம இருக்கலாம். ரொம்ப நன்றி இளவரசி. ஆனா நாங்க ஊர் சுத்தவோ இல்ல என்ஜாய் பண்றதுக்காகவோ இங்க வரல. மார்ஸ்ல இருக்கிற வித்தியாசமான ஒரு சக்தி சந்திரனை ஏன் இங்க இழுத்துக்குச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நாங்க வந்திருக்கோம். சொந்தமான சந்திரனை நாங்க எங்க கிரகத்துக்கு பக்கத்துல இழுத்துக்கிட்டோம். ஆனா உங்க கிரகத்துக்கு பாதிப்பு ஏற்படணும்ன்ற எண்ணத்துல இல்ல. சொல்ல போனா மார்ஸ காப்பாத்துறதுக்காக தான் நாங்க இத செஞ்சோம். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே. நீங்க எல்லாரும் என் கூட வாங்க. கொஞ்ச நேரத்துல சூரியன் மறைஞ்சிரும். கேலக்சியுடைய விறுவிறுப்பான செய்தியை கேளுங்க. பிரேக்கிங் நியூஸ். இப்பதான் இந்த செய்தி கிடைச்சிருக்கு. விண்வெளியில் அட்டூழியங்களை நடத்தி கொண்டிருக்கும் பிளானட் திருடன் ஏலியன் அரோ தன்னுடைய பயங்கரமான சக்தியை மறுபடியும் பயன்படுத்தி 5 பிளானட்ஸ் தன்னுடைய பிளானட்ஸான ஜூபிட்டர் பக்கம் இழுத்துக்கிட்டான். பிளானட்ஸ் திருடிட்டாங்களா? ஆனா அவன் எதுக்காக போய் இப்படி எல்லாம் பண்றான்? உங்களுக்கு தெரியுமா, அவனுக்கு விண்வெளியில ஒரு பவர்ஃபுல் கிறிஸ்டல் கிடைச்சிருக்கு. அதனால எல்லா கிரகத்தையும் அவன் பக்கம் இழுத்து அந்த சக்தியை அவன்கிட்ட கொடுக்க முடியுமா? இந்த கிறிஸ்டலோட சக்தியினாலதான் அரோமா ரொம்ப பவர்ஃபுல்லான ஏலியனா அதை மாத்திருக்கு. அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு கிரகத்தையும் முழுசா அழிச்சுக்கிட்டே வரான். மறுபடியும் வேண்டாமா? நீங்க என்ன சொல்றீங்க? நாங்களே எதுக்காக பயந்தோமோ அது இப்ப நடந்துட்டு இருக்கு. என்ன அரோம் நம்ம பிளானட்டையும் திருடிக்கிட்டோம். கேலக்சியின் விறுவிறுப்பான செய்தி, பிரேக்கிங் நியூஸ். விண்வெளியின் சரித்திரத்தில் முதன் முறையாக அனைவருக்கும் அரோ ஒரு செய்தியை கூற இருக்கிறார். போட்டி நடக்க போகுது. எந்த பிளானட்ல இருக்கிற ஒரு வீரன் இந்த போட்டியில ஜெயிக்கிறானோ அவனுக்கு நான் என்ன கொடுக்க போறேன் தெரியுமா? என்கிட்ட இருக்கிற 1000 பிளானட்ஸ்ல இருந்து ஒரு பிளானட், அதாவது only one பிளானட். சரி இளவரசி, நான் இப்பவே ஜூபிட்டருக்கு போய் அரோமுடைய இந்த போட்டியில கலந்துக்க போறேன். அரோம் கிட்ட இருந்து நிறைய பேருடைய உயிரை காப்பாத்தி ஆகணும். அதனால நீங்க தான் என்ன அனுப்பி வைக்கணும். இப்போ நீங்க என்ன யோசிக்கிறீங்க இளவரசி? இந்த யுனிவர்ஸ்ல பலவிதமான உயிரினங்கள் இருக்கு. பெருசா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அதோட நீ எங்க வீரன் கிட்ட தோத்து போய் நின்ன. அவங்க கைது பண்ணி உங்களை எங்க கிட்ட கொண்டு வந்தாங்க. வேணும்னா என்னுடைய வீரத்தை நீங்க செக் பண்ணி பாருங்க. நீ உண்மையிலேயே ஒரு மாவீரன் தான் பீம். முதல் தடவையா ஒரு மாவீரன் கூட நான் சண்டை போட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. அப்ப நம்ம ஜூபிட்டருக்கு கிளம்பலாமா? ஆனா இதுல நிறைய ஆபத்துகள் இருக்கு. நீ ஒரு மாவீரன் தான் அது சந்தேகமே இல்ல. ஆனா அந்த அரோம் கிட்ட கிறிஸ்டலோட சக்தி இருக்கு. அதனால என்ன, இங்க கிட்ட கூட ஒரு அதிசய சக்தி இருக்கே, அது அந்த அரோம் கிட்டயே கிடையாது. லட்டுவுடைய சக்தி. ஓ
நானும் கூட ஜூபிட்டருக்கு வருவேன். கிடைச்சிருச்சு, அத்ரக்ஸோட சாவி எனக்கு கிடைச்சிருச்சு. மகாராஜா, இந்த இடத்துல ஏதோ மாய சக்தி இருக்கிற மாதிரி தெரியுது. மூர்க்கனே, இந்த விஷயம் எனக்கும் தெரியும். இப்ப நான் சாவி கிட்ட எப்படி போகணும்ன்றது தெரியாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கோவிலுக்குள்ள என்னோட சக்தியும் எனக்கு கை கொடுக்க மாட்டேங்குது. இப்ப என்கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க ஒவ்வொருத்தரா அந்த சாவி கிட்ட போகணும். நீ இப்ப முதல்ல போ. ஹதரக்ஷோட சாவி என் கைக்கு வந்தாச்சு. சைத்தானே, உனக்கு விடுதலை கொடுக்கறதுக்காக இதோ நான் வந்துகிட்டே இருக்கேன். எனக்காக காத்துக்கிட்டு. இது என்ன காடு கிருஷ்ணா? ஒரு மரம் கூட பசுமையா இல்லையே. நாம இப்போ அசுரர்களுடைய காட்டுக்குள்ள வந்துட்டோம்னு தெரியுது. ஏற்கனவே இந்த காளியா கிட்ட நாங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம். இங்க எவ்வளவு அசுரர்கள் காளியா மாதிரி இருப்பாங்களோ. என்னது, நீங்க ரெண்டு பேரும் என்ன அசுரனா சொன்னீங்க? இல்ல தலைவா, அது நாங்க என்ன சொல்ல வரோம்னா, நீங்க இங்க வந்துட்டீங்கல்ல, அசுரர்களை நீங்க அடிச்சே விரட்டிடுவீங்க. ஆமா, நீங்க ஒருத்தரே, இவங்க எல்லாருக்கும் சமமானவங்க. எனக்கு தெரிஞ்சு பல வருஷங்களுக்கு முன்னால இந்த காடும் பசுமையா தான் இருந்துதான். ஆனா அசுரர்கள் இந்த காட்டை தங்களுக்கு சொந்தமாக்குனதுக்கு அப்புறம் இந்த காட்டுக்கு நடுவுல ஓடிட்டு இருந்த நதி சுத்தமா வத்தி போயிடுச்சு. அப்புறம் காட்டுக்குள்ள இருந்த மரங்களும் பட்டு போயிடுச்சு. சரி, நாம சத்தம் போடாம இந்த காட்டை கடந்து வியோமலை பக்கம் போக முடியாதா? காட்டை தாண்டி போகணும்னா நாம நதியை தாண்டிதான் ஆகணும். அசுரர்கள் இந்த காட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த நதி வத்தி தான் இருக்கும். வியோமலையை அடையணும்னா நாம அசுரர்களை தோக்கடிச்சே ஆகணும். Yeah.
போதும், இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது. தண்ணி, தண்ணி. தைரியத்தை இழக்காத காளியா, நாம இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. அதோட காட்டுல இருக்கிற நதியும் வத்தி போயிருக்கு. அதனால நமக்கு அக்கம் பக்கத்துல தண்ணி கூட கிடைக்காது. குடிக்க தண்ணி கூட கிடைக்கலன்னா அப்புறம் அசையக்கூடாது. யாராவது காப்பாத்துங்க. இன்னைக்கு நமக்கு பெரிய வேட்டை தான் கிடைச்சிருக்கு. வயிறு முட்டை நாம சாப்பிடலாம். நீ என் நண்பர்கள் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட மோத வேண்டி இருக்கும். தயாரா? இந்த பீம். இந்த காடு இப்படி ஆனதுக்கு காரணமே நீதான். நிறுத்துங்க, அடிக்காதீங்க. இந்த காடு இப்படி ஆனதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. என்ன இப்படி பண்ணல? நீ பண்ணலனா வேற யார் இப்படி பண்ணது? பல வருஷங்களுக்கு முன்னால சைத்தான அத்ரஷ்ல புடிச்சு கைதி பண்ணி வச்சப்போ அவன் கையில இருந்த மோதிரம் இந்த காட்டுக்குள்ள இருக்கிற நதிக்குள்ள விழுந்துருச்சு. அப்ப மொத்த நதியும் வத்தி போயிடுச்சு. அந்த நதிக்கரை ஓரம் நான் போய் பாக்குறப்போ எனக்கு இந்த மோதிரம் அங்கிருந்து கிடைச்சது. அந்த மோதிரத்துக்குள்ள அந்த நதியோட கடைசி சொட்டு தண்ணி உள்ளேயே இருந்துருச்சு. காடு எப்படி வறண்டு போச்சுன்னு எல்லாரும் முதல்ல தெரிஞ்சுக்கணும், அதான் முக்கியம். இந்த காட்டுக்குள்ள இருந்த நதி வத்தி போனதும் காட்டு பூமியும் அப்படியே வறண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா எல்லா மரங்களும் காஞ்சி போயிடுச்சு. நாங்க எல்லாரும் அரக்கர்கள் இல்ல. இந்த மோதிரத்துல இருக்கிற ஒரு துளி தண்ணியால இந்த நதி வத்தி போச்சுன்னா இந்த மோதிரத்துல இருக்கிற தண்ணிய மறுபடியும் நதிக்குள்ள விட்டா மறுபடியும் இங்க நதி ஓடல இல்லையா? நானும் இந்த மோதிரத்தை எப்படியாவது உடைச்சு இதுக்குள்ள இருக்கிற தண்ணிய வெளியே எடுக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், ஆனா முடியல. நான் எப்பவுமே எல்லார்கிட்டயும் சொல்லுவேன், முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. பீம், நீ உன்னுடைய சக்திய எல்லாருக்கும் காட்டு பாப்போம். நன்றி எல்லாம் எதுக்கு? இப்ப நாங்களும் நதியோட அந்த பக்கத்துக்கு தான் போகணும். அந்த பக்கம் போகணுமா? வியோமலைக்கு போகணுமா? அது சரி, நீங்க எதுக்காக அந்த இடத்துக்கு போறீங்க? நாங்க வியோமலையை தாண்டி அத்ரக்ஷுக்கு போய்கிட்டு இருக்கோம். என்ன சிம்பரன்னு ஒரு ராஜா அத்ரக்ஷோட கதவு திறந்து சைத்தானையும் அதோட சேனைகளையும் விடுவிக்க போறானா? எங்களுக்கு தெரியாது.
ஆனால் இயோமலைக்கு பக்கத்துல வசிக்கிறாங்களே, அந்த ஆம்பிள் வாசிகளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆம்பிள் வாசிகளா? ஆம்பிள் வாசிகளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு தடவை ஒரு புத்தகத்துல நான் இவங்களை பத்தி படிச்சிருக்கேன். ஆம்பிள் வாசிகள் எல்லாருமே மனித பறவைகள் தான். இவங்களோட தலைவர் கர்ப்பம் புடிச்சவரா இருப்பாரு. நதிக்கு அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு மத்த விஷயங்கள் தெரியும். அந்த பக்கம் போகிறதுக்காக எங்களுக்கு ஒரு படகு தயார் பண்ணி கொடுக்க முடியுமா?